வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு ஃபோட்டோகோப். ஆக்சுவலி இந்த வீடியோவில் நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன். இந்த வீடியோட கடைசியில் சொல்கிறேன், என்னதான் உள்ளூர்லேயும் வெளிநாட்டிலையும் கோடிக்கணக்காகவும் லட்சக்கணக்காகவும் நாம் உழைச்சிருந்தாலும், ஆனால் தாம் பிறந்து வாழ்ந்த சொந்த மாநில பெருநாள் கொண்டாடத்தில் தனி சுகமே. இந்த பெருநாள் நம்ம ஊரில் கொண்டாடுறது, நீங்கள் எப்படி நம்ம ஊரில் சந்தோஷமாக மக்கள் கொண்டாடுங்கிறது இந்த வீடியோவில் ஃபுல்லாக தெரிஞ்சுக்க போப்பீங்க. வாங்க, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். உண்மையாவே நாங்க செஞ்சது உண்மையா தாங்க போயிட்டு சூரியன் ஜெல்லிச்சு, டே மெதுவா போகாம டக்குன போவோம்டா, இல்லாட்டி ரோட்ல நின்று தொழுவீங்கடா. நாங்க ஏன் கேட்காம மெதுவா போனாங்க. அங்கே போனால் சஃபு ஃபுல்லாகிடம் மௌலவி தொழிச்சிட்டு இருக்காரு. ஓடி போய் உடனே வீடியோ கட் பண்ணி போட்டு சஃபை போய் பிடிச்சாச்சு. சில வீடியோ கிளிப்புகள் வந்து என் நண்பர் மூலமாக எனக்கு கிடைச்சிச்சு. ஹஜ்ஜு பெருநாள் வந்த சரித்திரம் கேளுங்கள், அங்கு இப்ராஹிம் நபி செய்த தியாகத்தை தெரிந்து கொள்ளுங்கள். ஹஜ்ஜு பெருநாள் வந்த சரித்திரம் கேளுங்கள், அங்கு இப்ராஹிம் நபி செய்த தியாகத்தை தெரிந்து கொள்ளுங்கள். தன் அருமை மகனார் இஸ்மாயிலை இறைவனுக்காக பலியிட துணிந்த ஹஜ்ஜு பெருநாள், அதுவே தியாக திருநாள். ஹஜ்ஜு பெருநாள் வந்த சரித்திரம் கேளுங்கள், அங்கு இப்ராஹிம் நபி செய்த தியாகத்தை தெரிந்து கொள்ளுங்கள். சரி, அதுக்கப்புறமா தொழுகையெல்லாம் முடிச்சுட்டு ஃபஹத் நானா நடந்து வந்த ஸ்டைலையும் பார்த்துட்டு திடீரெண்டு பின்னுக்குத்தம்னா நம்மட ஆர்ஜே சந்துரு. சரி, சந்துரோட போய் கழிச்சிட்டு அவர் வந்து நம்மளை கொஞ்சம் பேட்டி எடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதை அவங்க ஃபேஸ்புக்கில் போட்டிருக்காங்க, நான் அவங்களோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தையும் போய் பாருங்கள். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஃபோட்டோஷூட்லாம் பண்ணிவிட்டு பீச்சில் இருந்து பள்ளிட அழகை ரசிக்கிறதுக்காக வேண்டி நாங்கள் எல்லோரும் கிளம்பிட்டோம். மக்களே, ஒவ்வொரு பள்ளி பள்ளியாக ஏறி இறங்கி பள்ளியில் அழகையும் ரசிச்சுட்டு பசிக்குதுன்னு சொல்லி வீட்டை போய் உம்மாட்ட காலை சாப்பாடு புட்டு முள்ளுச்சதி எடுத்து சாப்பிட்டு இருக்கக்குள்ள சின்னொரு இன்சிடெண்ட் ஒன்று நடந்துட்டு. ஸோ அதனால் என்னால் பகல் பிளான் பண்ணிருந்த எதுவுமே செய்யலாமல் போய்த்து சரி, அதுக்கு என்னால் மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுகின்றேன். அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு சரியாக ரெண்டு மணிக்கு பசிக்குன்னு சொல்லி பசிக்குதல்லு உம்மாட்ட சாப்பாடு கேட்டால் உம்மாட கைப்பக்குவத்தால் ஆக்கின சாப்பாடு வந்து இறங்கிச்சு. என்னதான் 8000 ரூபா 10000 ரூபாய்க்கு கடையில் வாங்கி நாம் சாப்பிட்ருந்தாலும், ஆனால் தாயிட கையால் தாயிட அன்பை வச்சு ஆக்கின சாப்பாடை சாப்பிட்றதுல ஒரு தனி சுகம் ஒன்று இருக்குது. பாசுமதி ரைஸும் மாசிச்சம்பலும் களியாக்கறியும் நல்ல வருவான ஈரல் கறியும், அதே போல் நம்ம ஒவ்வொரு நாளும் வச்சு தூங்குற அந்த பிரியாணிக்கு தூங்குற சைட் டிஷ் சிக்கனும், அதுவும் ஈரல் அவிஞ்சி அப்படியோ இருந்ததும் களியாக்கறியும் வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. ஸோ இதெல்லாத்தையும் வச்சு ஒரு புடி பிடிச்சிட்டு அதோட ஒரு சோடாவையும் தூக்கி போட்டு குடிச்சிட்டு ஒரு தூக்கத்தை போட்டு 4 மணிக்கு ஒழுங்கியாச்சு. ஹலோ சொல்றா. ஹலோ, என்ன போலாமா அப்படின்னு சொல்லி அவன் கேட்டு மட்டும்தான் மிச்சம். வெளியில வந்து பார்த்தா மல்ல என்னடா இதுன்னு சொல்லி நம்ம யூஸ் சொன்ன அதே பாருங்க. அவருக்கு மலையே நிக்கட்டான் ஏன் சுத்து போறதுக்கு. சரி, மழை பெஞ்சு அப்படியோ டயர்டாயாச்சு. கடைசியில் 7 மணி தான் மழை முடிஞ்சிச்சு. பஸாருக்கு போகமான்னு சொல்லி அதையும் கேன்சல்.
சரி அப்படியோ நான் மழை பெஞ்சி முடிஞ்சதுலயே இசைஞ்சிட்டு நம்மட மருமகங்காரன் வந்து விட்டு வந்தான். அவனுடைய கொஞ்சம் ஃபன் எடுத்து இசைஞ்சிட்டு அப்படியோ நைட் தூக்க போட்டு அடுத்த நாள் பின்னரம் பெருநாள் பஜார் போலாம்னு சொல்லி முடிவு எடுத்துட்டு ஃபெஸ்ட்டுக்கு ஆத்தங்கரில் போய் ஃபோட்டோ ஷூட் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு பட்டிலப்பமும் சாப்பிட்டுட்டு நாம் வந்து பெருநாள் பஜாருக்கு கிளம்பியாச்சு. இப்போ நீங்கள் பெருநாள் பஜார் எப்படி இருக்குன்னு சொல்லி போய் பார்த்துட்டு வாங்க. மக்களே நம்ம பெருநாள் பஜார் முடிச்சிட்டு பசிக்குன்னு சொல்லிட்டு போய் கொத்து சாப்பிட்றதுக்காண்டி கிளம்பியாச்சு. போய் நல்லா வவுருநறைய ஃபுல்லாக கொத்தடிச்சிட்டு மொத்தி போட்டு எல்லாரும் வீட்டை போய் சேர்ந்துட்டோம். ஸோ அதுக்கடுத்த நாள் குருநாளுக்கு வந்து எங்கள் நானோட கல்யாணத்துக்கு வந்து போயிட்டு கல்யாணத்துலேயும் வந்து எங்கள் நானோட நின்று ஃபோட்டோஸ் எல்லாம் பண்ணிட்டு கல்யாணத்தெல்லாம் முடிச்சுட்டு அங்கேயே நல்ல தரமான வெட்டு குத்து எல்லாம் செஞ்சுட்டு ஊருக்கு வந்து சேர்ந்தாச்சு. முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன், இந்த வீடியோவில் கடைசியில் சொல்கிறேன் என்ன அப்படின்னு சொன்னால், இன்னும் இதிலிருந்து ஆக்சுவலி இந்த அச்சிப்பு நான் வீடியோ ரிலீஸ் ஆகிறதுலேருந்து இன்னும் 1.5 வருஷத்துக்கு வந்து நம்ம சேனலில் எந்த ஒரு வீடியோவும் நம்ம போஸ்ட் பண்ணப்பட மாட்டாது. அதுக்கப்புறமா எத்தனை வீடியோ வேணும்னாலும் நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம். இடையிலே ஷார்ட் வீடியோ அப்படி ஏதாவது நாங்கள் போஸ்ட் பண்ண பார்க்கோம், டைம் கிடைச்சா பண்ணுறோம். அதனால் வந்து டைம் இல்லை. ஸோ சில தவிர்க்க முடியாத சூழ்நிலையினால் நம்ம சேனல் வந்து 1.5 வருடத்துக்கு எந்த ஒரு வீடியோவும் போட மாட்டோம். அப்பப்போக்கே ஃபேஸ்புக்லேயும் இதுலேயும் கம்யூனிட்டியில் வந்து நாங்கள் வந்து முக்கியமான விஷயங்களை மட்டும் சொல்லிகிட்டு இருப்போம். சில ஷார்ட்ஸ் வீடியோ அப்படின்னா நாங்கள் கண்டிப்பாக போடுறோம். ஸோ நீங்கள் எப்படி இந்த முறை பெருநாளில் சந்தோஷமாக கொண்டாடிக்கிறத மறக்காம நம்ம சேனலில் டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதே போல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். டாடா பேசி, யூ டேக் கேர். சின்ன சேனலு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறினா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.